ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லா வன்னூலுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். செலவாட்டும் செலாவும் நம் உயிர்களின் மேலான தலைவர் முகமது முஸ்தபா அகமது முஜித்தபா ரசூலேகரம் செல்லல்லா வலையும் சட்டம் அவர்கள் மீதும், அவருடைய உத்தம குடும்பத்தார்கள், சகாப பெருமக்கள், நல்லடியார்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இந்திய இஸ்லாமியர்களின் தாய் திருச்சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேரியக்கத்தினுடைய இளைஞரணியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் யூத் லீகின் சார்பாக மறைந்தும் நம் நெஞ்சங்களையெல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடிய அறுவை தலைவர் சிந்தனை செம்மல் சிராஜுல் மில்லத் ஆக்கா அப்துல் சமத் சாஹிப் அவருடைய பிறந்த விழாவிலே சிறப்போடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அச்சமில்லா இந்தியா, அனைவருக்குமான இந்தியா என்ற இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய யூதலீகனுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அன்சாரி மதார் அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேரியக்கத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளே, அனைவர்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரக்கூடிய யூத் லீகினுடைய மாநில தலைவர் அருமை அன்பர் பள்ளப்பட்டி முகமது யூனுஸ் அவர்களே, சிறப்புரையாற்றுவதற்காக நீங்கள் வரவேந்திருக்கக்கூடிய நாடறிந்த நாவலரும் மார்க்க மேதையும் இன்று பல்வேறு நிலைகளிலே தீன் இஸ்லாத்தினுடைய சத்திய நெறிகளை நாளொரு மேனியும் புதுரும் வண்ணமாக பரப்புரை செய்து வரக்கூடிய கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய மௌலானா அபு தாஹிர் பாக்கவி ஹசரத் அவர்களே, சிறுபான்மை சமுதாயம் எல்லா நிலைகளிலும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், இந்திய திருநாட்டிலே தமிழகத்திலே மதசார்பு கட்சியினுடைய ஒற்றுமை உங்க வேண்டும் என நாளொரு மேனியும் புதுவொரு வண்ணமாக உழைத்து வரக்கூடிய கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவர் நாம் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருமை என்ன இனிக்கோ இறுதியராஜ் அவர்களே, தலைச்சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய மாநில பொருளாளர் எம் எஸ் ஏ ஷாஜகானன் அவர்களே, மாநில முதன்மை துணைத் தலைவர் எம் அப்துல் ரஹ்மான் எக்ஸ் எம்பி அவர்களே, மாநில துணைத் தலைவர் மௌலானா தளபதி ஷஃபீக்குர் ரஹ்மான் ஹசரத் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வருகையிருக்கக்கூடிய அருமையான பெருமக்களே, கேரளாவிலிருந்து இங்கே வருகை வந்து நம்மை எல்லாம் மகிழ்வித்திருக்கக்கூடிய அருமையான சகோதரர் ராசல்கைமா கே எம் சிசியினுடைய தலைவர் அருமை சகோதரர்களே, அதே போன்று சந்தன தமிழறிஞர் சிராஜுல் மில்லத் அவர்களுடைய நினைவை நிதர்சனமாக நம் மத்தியிலே அனுபவபூர்வமாக அற்புதமாக எடுத்துரைத்திருக்கக்கூடிய சிராஜுல் மில்லத் அவர்களுடைய அருமை புதல்வி நம் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி ஃபாத்திமா முசாஃபர் அவர்களே, தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி இன்றைய தினத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு நிலைகளிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் தலைவர் அவர்களுடைய நடவடிக்கைகளை அப்படி வர்ணித்துக் கொண்டே போக முடியும். மார்க்க அறிவை எடுத்துக்கொண்டால் அவருடைய இளம் வயதிலேயே தகப்பனாரோடு திருக்குறானை மொழியாக்கம் செய்யக்கூடிய பணிகளிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தன் வாழ்க்கையை புனித குரானோடு இணைந்த வாழ்க்கையாக செம்மைப்படுத்திய வாழ்க்கையாக அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் பத்திரிகை துறையில் எடுத்துக் கொள்ளுங்கள், 20 வயசிலேயே சிறு சிறிய பத்திரிகைகளை எல்லாம் துவங்கி நாடெங்கிலும் ஊரெங்கிலும் இன்னும் சொல்ல போனால் இலங்கையிலே அதிகமாக படிக்கப்பட்ட பத்திரிகை என்பது அன்றைய மணிவிளக்கு என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. அந்த அளவுக்கு இலக்கிய துறையிலே கொடிகட்டு பிறந்த தலைவர் நம்மளுடைய தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்கள். இஸ்லீம் சமுதாயத்திற்காக வேண்டி ஒரே நாளிதழாக இருக்கக்கூடிய மணிச்சுரனை அர்ப்பணித்து சென்ற மாமேதை தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்கள். தலைவர் சிராஜுல் மில்லத்திற்கு நிகராக ஒரு இலக்கிய தலைவரை நாம் இனங்காட்ட முடியாது. பல்வேறு நிலைகளிலே மாமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, மேலவை உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகளை பல்வேறு நிலைகளில் எடுத்துச் சொல்ல முடியும். சமய நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக வேலூரில் இருக்கக்கூடிய ஜெகலண்டேஸ்வர் கோயிலே
இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வழிபடுவதற்கு உரிமையை பெற்றுத் தந்தவர்கள் தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்கள். திருவள்ளிக்கேரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது பார்த்த சாதனை கோவில்களே, அங்கு இருந்த குளம் தூவாடப்பட வேண்டும் என முழக்கமிட்டவர் நம் தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்கள் என்பதை யாராலும் மறுத்து சொல்ல முடியாது. அதே போன்றுதான் எத்தனையோ விஷயங்களை எடுத்துச் சொல்ல முடியும். பாபரி மசீத் கவிதர்களால் துவைக்கப்பட்ட பொழுது நாடெங்கிலும் கல்லற பூமியாக்கப்பட்டது. தமிழகத்திலே ஓரளவுக்கு அமைதி காப்பதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்கள் என்பதை யாராலும் மறுத்து சொல்ல முடியாது. அரசியலிலே கூட்டணி, மாற்று கூட்டணி, மாற்று அரசியல் என்று எல்லாம் இன்று புதிய புதிய கட்சிகள் எல்லாம் தத்துவங்களை பேசுகின்றார்களே, அந்த தத்துவங்களுக்கெல்லாம் பாடமாக கற்க வேண்டும் என்று சொன்னால் சிராஜுல் மில்லத்திடத்திலே தான் கற்க வேண்டும். திமுக தலைமையிலான கூட்டணிகளை நாம் இருக்கின்றோம். மற்ற கட்சிகளுடைய கூட்டணிகளை இருந்ததன் காரணமாக நாம் பெற்ற நன்மைகள் என்ன, பாதிப்புக்குள்ளான விஷயங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சிராஜுல் மில்லத்தவர்கள் அமைத்த மாற்று கூட்டணிகளை பெற்ற பாடங்கள் ஏராளம் இருக்கின்றன. தலைவர் சிராஜுல் மில்லத்தவர்களுடைய காலத்திலே எத்தனை விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், தலைவரை பற்றி என்னென்னலாம் விமர்சித்தார்கள். தலைவர் அவருடைய கம்பீரமான தோற்றம் அவர்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நவாப் வருவது போல இருக்கும். ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு உடையிலே வரக்கூடிய அற்புதமான தலைவர் அவர்கள். தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்களை தூரமாக இருந்து பார்த்தவர்களுக்கு அவர்களை பற்றிய உண்மைகள் எப்பொழுது தெரிந்தது என்று சொன்னால், தலைவர் அவர்கள் மரணிக்கும் பொழுது தலைவர் அவர்களை வைப்பதற்கு சொந்த வீடு இல்லை, இருந்த வீட்டையும் விற்றுவிட்டார்கள் என்ற உண்மையான செய்தி தலைவர் அவருடைய ஜனாசா புதுக்கல்லூரியில் இருந்து போதுதான் யார் யாரெல்லாம் விமர்சித்தார்களோ அவர்கள் கண்ணீர் அளித்த உண்மையான சம்பவங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த அற்புதமான தலைவர் அவர்கள் பார்ப்பதற்கு மிக பிரம்மாண்டமாக இருந்தாலும் கூட எவ்வளவு எளிமையான வாழ்க்கையாக தொண்டர்களை மதிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கூடிய ஒரு தலைவராக இருந்தார்கள் என்பதை நீங்களும் அவர்களோடு பழகியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அறிந்திருப்பீர்கள். நானும் அவர்களோடு 1990 புதுக்கல்லூரியிலே மாணவனாக நான் இணைத்த அந்த நாள் முதல் தலைவர் அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களோடு தொடர்ந்து அவர்களுக்கு துணையாக பிரயாணம் செய்தவன். அவரிடத்திலே இருந்து கற்ற பாடங்கள் எல்லாம் ஏராளம் சகோதரி ஃபாத்திமா அவர்களுக்கு செல்ல தெரியும் நன்றாக. அவர்கள் வீட்டுக்கு அலையா விருந்தாளியாக எப்பொழுதும் செல்லக்கூடியவர்களே, நானும் முதன்மையாக இருந்த வரலாறு எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்களுடைய பிறந்த தின விழாவிலே நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அவருக்கு நம்மளுடைய இனிய தலைவர், தேசிய தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்களால் இனங்காட்டப்பட்ட ஒப்பட்ட தலைவர் முனிருள் மில்லத் பேராசிரியர் பெருந்தகை அவர்களும் இந்த நல்ல நிகழ்ச்சிகளை வந்து இறுதியாக நிறைவு பேரவையாற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்றார்கள். சிராஜுல் மில்லத் அவர்களுடைய காலத்திலே எத்தனை சோதனைகள், தலைவர்களுடைய விமர்சித்ததையெல்லாம் நமக்கு எல்லாம் நன்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே தலைவர் சிராஜுல் மில்லத்திற்கு அவருடைய எண்ணங்களை புரிந்தவராக எல்லா நிலைகளிலும் உற்ற துணையாக இருந்து தலைவர்களுடைய சிராஜுல் மில்லத்தவருடைய இறுதி வரை அவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர்கள்தான் இன்றைய தலைவர் முனிருள் மில்லத் அவர்கள் என்பதை யாராலும் மறுத்து சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட உயர்ந்த தலைவர்களுடைய நிலையை போற்றக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சியை அச்சமில்லா இந்தியா, அனைவருக்குமான இந்தியா என்ற கருத்துக்களோடு இங்கே நாம் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை இங்கே பகிர நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அருமையான பெருமக்களே, இந்தியாவுடைய முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைமை இந்த தலைப்பிலே நாடெங்கிலும் நாம் பரப்புரை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே சென்ற வாரம் புதுடெல்லியிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான அங்கே ஒரு பேரணியை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அச்சமில்லா இந்தியா, அனைவருக்குமான இந்தியா என்ற தலைப்பை ஏன் வைக்க வேண்டும்? இந்தியாவிலே நமக்கு என்ன சோதனை என்பதை வழங்க வேண்டும். அருமையான பெருமக்களே, பல்வேறு நிலைகளிலே மத்திய பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற காலம் முதல் எத்தனை விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திலே இரவோடு இரவாக பல்வேறு சட்டங்களை திரிக்கின்றார்கள், ஆனால் எதுவுமே நடக்காத போது காஷ்மீரிலே இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? 50 தினங்களை தாண்டி அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே என்ன நடக்கின்றது என்பது யாருக்குமே தெரிய முடியாத அளவுக்கு ஊடகத்தினுடைய அனைத்து தகவல்களும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. யாரும் எதையும் பேச முடியாத அளவுக்கு
எந்த செய்தியுமே நமக்கு தெரியவில்லை. ஆனால் என்ன சொல்கின்றார்கள், ராணுவத்தினுடைய தளபதி தமிழகத்திற்கு வந்து என்ன சொல்கின்றார், எல்லாம் நன்றாக இருக்கின்றது, கடைகள் பூட்டி இருக்கின்றது என்று நாம் சொல்லும் பொழுது பின்கதவை திறந்து வியாபாரம் செய்கின்றார்கள் என்று அந்த மக்களை கொச்சப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டினுடைய அரசினுடைய தன்மை சென்று கொண்டிருக்கின்றது. காஷ்மீரிலே 52 நாட்கள் காஷ்மீரனுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய ஷேக் அப்துல்லா அவருடைய மகன் வீட்டுக் காவலில் வைத்திருக்க வைக்கப்பட்டிருக்கின்றார். ஃபாரூக் அப்துல்லா வீட்டுக் காவலில் இருக்கின்றார். அவருடைய மகன் உமர் அப்துல்லா அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றார். முஃப்தி முகமது சையதுடைய மகளார் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அங்கே என்ன நடப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்படியாக உலகங்கள் எல்லாம் மூடி மறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாடு சென்று கொண்டிருக்கின்றது. எத்தனை சட்டங்கள், 36 சட்டங்களை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்கூட தூட்டத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சட்டங்களிலே விவாதம் இருந்ததா? எந்த விவாதங்களும் இல்லை. எத்தனை பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நாட்டிலே யாரும் பேச முடியாதா? காஷ்மீரை பற்றி பேசக்கூடாது என்று சொல்கின்றார்கள். முஸ்லீம் லீக்கினுடைய கூட்டங்களுக்கு அனுமதி கேட்டால் என்ன பேச போறீங்க? கடையூரில் கூட்டத்துக்கு அனுமதி கேட்கும் போது இந்த வார்த்தையை கேட்டாங்க, இங்கே அதைதான் கேட்டாங்க. காஷ்மீர் இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி இல்லையா? காஷ்மீரை பற்றி பேசுவதற்கு நமக்கு அருகலை இல்லையா? காஷ்மீரை பற்றி பேசுவோம், அசாமை பற்றி பேசுவோம், சிக்கிமை பற்றி பேசுவோம், எல்லா நாட்டை பேசியும் எல்லா மாநிலத்தை பற்றியுடைய உரிமைகளை பற்றி பேசுவதற்கு நமக்கு தகுதி இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் நாம் இந்தியர்களாக இருக்கின்றோம், முஸ்லீம்களாக இருக்கின்றோம், இந்தியர்களாக இருக்கின்றோம். இதையெல்லாம் வெளி உலகிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்தியர்களின் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைமை அச்சமில்லா இந்தியா, அனைவருக்குமான இந்தியா என்ற ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து புதுடெல்லியிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி, ஆர்ப்பாட்டத்தில் நெருமையாக கோஷங்களைப் போலவில்லை, பாதிக்கப்பட்டவர்கள் ஆசிபா என்ற சிறுமி கைவர்களால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவருக்காக வேண்டி வாதாடிய அந்த வழக்கறிஞர் அங்கே வந்தார். அவர் வழக்காடி வெட்டிப்பட்டு கொடுத்திருக்கின்றார். குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கின்றார். அந்த வழக்கறிஞர் அங்கே வந்து அவருடைய உண்மையான சம்பவங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். அதே போல ஹரியானாவிலே மாட்டுக்கறி தின்றதாக சொல்லி ஒரு இளைஞனை கொண்டு குவித்தார்கள். அவருடைய மனைவி அங்கே வந்தார். மனைவி வந்து கேட்டார், மோடிஜி இன்சாஃப் நை மிலேகா? இந்த அம்மா தான் கேட்கிற சின்ன பிள்ளை, 29 வயதுதான் இருக்கும். கணவனை கொண்டு விட்டார்கள், மாட்டுக்கறி திங்காததற்காக வேண்டி அவரை கொண்டு நடு ரோட்டிலே இழுத்து சென்றதை எல்லாம் பார்த்தோம். அவர் வந்து சொன்னார், அசாமியில இன்று கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி வாதாடி அந்த அறிஞரங்கே வந்தார். அவரங்கே வந்து சொன்னார். அதே போன்று சஞ்சீவ் பட் குஜராத்திலே கலவரம் ஏற்பட்ட பொழுது உண்மையான சம்பவத்தை, முஸ்லீம்களுக்கு அநீதியாக நடந்த இந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து சொன்னதன் காரணமாக சந்தீவ் பட் என்று சொன்ன அந்த போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரி இன்று வரை வெளியிலே வர முடியாத அளவுக்கு ஜெயிலே தள்ளப்பட்டிருக்கின்றார். அந்த சஞ்சீவ் பட்டனுடைய மனைவி வந்தார், அவருடைய மகள் வந்தால் போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம், எங்களுக்கு யார் யாரோ ஒத்துழைப்பார்கள் என்று நினைத்தோம், எங்களுடைய உண்மைக்கு கரம் கொடுப்பார்கள் என்று நினைத்தோம், ஆனால் யாரும் செய்யவில்லை. எங்களை அரவணைத்த நாடு இந்த நாடு என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்டில் இருந்த பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் கூட சஞ்சீவ் பட்டுக்காக வேண்டி அவருடைய மனைவியை கேரளாவுக்கு அழைத்து அவருடைய அவணக்குரல்களை எல்லாம் சொல்ல வைத்த இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பதை அந்த அம்மையார் வந்து அங்கே முழக்கமிட்டார். இப்படியாக பல்வேறு படித்தரத்தில் வந்தவர்கள் எல்லாம் அவருடைய அவணக்குரல்களை எல்லாம் சொல்லி அநீதிக்கு துணை போகக்கூடிய ஆட்சியாக மத்தியிலே ஆளக்கூடிய மோடியினுடைய சர்க்கார், பிஜேபியினுடைய சர்க்கார் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா நிலைகளிலும் இந்த உண்மையை உரைத்துக் கொண்டே இருப்போம். அச்சமில்லா இந்தியா, அனைவருக்குமான இந்தியா என்ற இயக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது வரை என்று சொன்னால், எப்பொழுது நமக்கு நீதி கிடைக்கின்றதோ அந்த நீதி கிடைக்கும் வரை நாங்கள் அச்சப்படப் போவதில்லை, யாருக்கும் அஞ்சி ஒழியப் போவதில்லை. உண்மை நிலைக்கும் வரை நாட்டிலே எல்லா மக்களும் எல்லா உரிமைகளையும் பெற்று சிறுபான்மை சமுதாயம் முஸ்லீம்களும் உரிமைகளோடு வாழ்வதற்கு எல்லா தகுதிகளும் நமக்கு இருக்கின்றது என்பதை உறக்க முழங்கிக் கொண்டே இருப்போம்.
அச்சமின்றி இல்லா அனைவருக்குமான இந்தியா என்ற இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதன் வரை நாம் ஓய மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி அவசரமாக ஏற்பட்டதன் காரணமாக அதிகமாக வரவில்லை என்ற கவலைகளை இருக்க வேண்டாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்துங்கள், நம் செய்திகளை பரப்புரை செய்யுங்கள். நாட்டிலே எல்லா நிலைகளிலும் நம்மளுடைய உரிமைகளை வென்றெடுக்கும் வரை நம் போராட்டம் தொடரும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி வசலாம். அன்பு நெஞ்சங்களே, இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை காண மணிச்சுடர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.